For all cool Filmy merchandise like this one, I have my load. Please log on to fullyfilmy.in with a lot of stuff, and I'm looking forward to seeing you all there. Of course, a.r.rahman. I wouldn't say I'm his biggest fan. I just sent that on the chinna idea immediately. Okay, I've been told that. Doing a Tamil film, it's not titled yet, it's starring Nayanthara. Outside his image is Veramari. Inside, it is a very jolly, happy time. Nobody will force me to do in the Mari. I try to do something different. I don't want to do the same thing I did in my previous film. And Yudham Sei was a very intense film, background heavy film. Adunala, I think andha mari effort potu kittatta 6 7 maasa work pannirukom background score mattum. பொதுவா இண்டஸ்ட்ரியில வந்து வித்தியாசமான பேர் வச்சுக்கணும்னுலாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபைடு ஒரு நேம், ஜஸ்ட் ஒரு இனிஷியல் தான் பேரே கே. ப்ரோ, இந்த நிறைய கிருஷ்ணகுமார் இருக்கிறதுனால கே அப்படின்னு யாரும் உங்களை ரீக்ரிஸ்டின் பண்ணிட்டாங்களா? நானே நானே நீங்களே அது ஒரு குடுப்பினம் ப்ரோ. என் பேரை நானே மாற்றிக்கிறேன். இப்போ எங்கேயா ஃப்ரெண்டு கூட சண்டை போடும் போது என் பேரை மாற்றிக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி. ஏன், ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேக்கேன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அது ரொம்ப காமனாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ ஐ தாட் ஐ ஜஸ்ட் ட்ராப் ஒன் கே. சூப்பர். ஸோ ஃபுல்லி ஃபில்மி இஸ் த ஒன்லி மூவி மர்ச்சன்டைஸ் டெஸ்டினேஷன். அதில் வந்து இன்றைக்கி இசையமைப்பாளர் கே ஓட வந்து உரையாடல் செய்ய போகிறோம். இந்த உரையாடலில் வந்து இசையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க, கேவோட குறுந்தாடியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க, அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ முதல் முதலாக பிரதர், ஒரு ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக அப்படி கொடுத்துட்டு போகுமா? மியூசிக் என்ன எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கும், என்ன மாதிரி டியூன் கேட்கும்? சி, யூஸ்வலாக ஏதாவது ஒரு இன்டென்ஸ் சீன் வந்ததுன்னா அந்த சீன் நரேட் பண்ணும்போது சம்திங் வரும், சம் ரிதமிக் ஒரு பீஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் மெலாடிக் பீஸ் வரும். அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது, பட் இல் பி ப்ராப்ளி சம் ஸ்ட்ரிங்ஸ் பேஸ்டு. ஸ்ட்ரிங்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு ஒரு கம்போசராக உங்களுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிக்கும்? ஆர்கெஸ்ட்ரா, ஆர்கெஸ்ட்ரா ஆஸ் அ ஹோல். ஸ்ட்ரிங்ஸ் அல்ல, அண்ட் கிட்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கோஸ்டிக் கிட்டார், ஐ திங்க் இட்ஸ் அ வெரி எக்ஸ்பிரசிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ரோ, எல்லாருக்குமே தெரியும் தட் யூ வெரி செலக்டிவ் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். சரி, கே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாருன்னா ஒன்று கதைக்கான முக்கியத்துவம் இருக்கும், இல்லைனா ஒரு புது அட்டெம்ப்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே அட் சம் லெவல் இட் இஸ் எதர் பீன் அ நியூ அட்டெம்ப்ட் ஆர் சம்திங் நியூ. ஸோ இது வந்து ஒரு ஒரு என்ன மாதிரி ஒரு கால் எடுக்கிறீங்க, அடுத்து நான் இந்த படம் தான் பண்ணணுன்றது? எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அது ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா சில டைம் வந்து நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி. ஐ டோன்ட் திங்க் டூ மச் பிஃபோர் டேக்கிங் அ ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்திங் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங் குட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அது எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓ சூப்பர். காசு கரெக்டாக கொடுக்கணும், நல்ல பாயிண்ட். நோ, ஐ மீன் தேர் ஷுட் பீ சம் சரி படம் ரிலீஸ் ஆகணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக வேலை பண்ணணும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது. இப்போது என்னமோ ஒன்று புரிய வருது என்ன அப்படின்னா, உங்கள் மியூசிக்கில் வந்து ஒரு ஏமாத்து வேலை இல்லை. இப்போ ஒன்று இங்கே நான் ஒரு இன்டர்லூட் சும்மா அப்படி போட்டு விட்டுறேன், இங்கே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நான் ஏமாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு என்னமோ அது ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஐ தேங்க் யூ சொல்லிட்டாரு, காம்ப்ளிமெண்ட்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஹவுஸ் இட், வட் வாட்ஸ் தி ப்ராசஸ் பிஹைண்ட் உங்களோட ஒர்க்? எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி, அது அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். அவங்க எப்படி நம்மளை நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறாங்கன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஹவு லைக் பை தட் ஐ மீன் என்ன மாதிரி இன்புட் கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு முதலே சொல்லிட்டா என்னை ரொம்ப ஒடி சார் நிறையா இன்புட்ஸ் கொடுக்காம இருந்தால் ஐ இல் ஜஸ்ட் லீவ் இட் நேச்சுரலி, வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். ஸோ ஐ டோன்ட் பிளான் எவ்ரி திங். பட் இஃப் யூ கேன் சைட் அன் எக்ஸாம்பிள், இப்படி தான் டைரக்டர் சொன்னார் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ மேட் இட் ஒர்க்ன்ற மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னால். ஆ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக ஆண்டவன் கட்டளையில் வந்து பென்னி பாடின பாட்டு வாழ்க்கை ஓட்டகம், அது ஆக்சுவலி லாஸ்ட்டாக பண்ண பாட்டு. அண்ட் அது தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்ஸ் டு அரைவ் அட். என்னென்னா மேலே மேலே போகிற மாதிரி ஒரு இது இருக்கணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும், ஒரு ஒர்க்கை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கணும் அப்படின்னு. அண்ட் அது சொல்லும்போது எனக்கு ஐ ஜஸ்ட் காட் ஒன் கைண்ட் ஆஃப் அ பியானோ ரிஃப், ஐ ஜஸ்ட் சென்ட் தட் அந்த சின்ன ஐடியா இமீடியட்லி ஓகே அப்படின்னு சொல்கிறார், அவ்வளோதான். சரி, அந்த இது ஓகே அப்படின்னு சொன்னப்பறம் ஐ பில்ட் த சாங் ஆன் டாப் ஆஃப் இட். அண்ட் நெக்ஸ்ட்டு சரணம் அண்ட் இன்டர்லூட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், இன்டர்லூட்ஸ் அதெல்லாம் வந்து இட் வில் ஹேப்பன் யூஸ்வலி. அது மோஸ்ட்லி பிரச்சனை, நோ படி வில் ஃபோர்ஸ் மீ டு டூ இந்த மாதிரி ஒரு இன்டர்லூட் பண்ண அதெல்லாம் பண்ண அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் எனக்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறது தான் பிடிக்கும். ஸோ யூ டோன்ட் ஃபோர்ஸ் ஃபிட், எனக்கு இந்த மாதிரியான ரைம் ஸ்கீம் தான் வேணும். ஸோ ஹவு இஸ் இட், நீங்கள் லிரிக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணுறது ஜாஸ்தியாக இல்லை வித்யாசாகர் யூஸ் டு ஆல்வேஸ் அவர் இல்லை சார் யூஸ் டு ப்ரிஃபர் அந்த மோஸ்ட்லி டியூன் ஃபர்ஸ்ட் தான், மோஸ்ட்லி டியூன் ஃபர்ஸ்ட். இப்போது கிருமியே எடுத்துக்கோமே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்ன்றதை நான் இன்னொரு வாட்டி ஒரு 100வது வாட்டி சொல்லிக்கிறேன். ரெண்டாவதாக வந்து அதில் பண்ண ஆர்ஆர் வந்து தி கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி தட் யூ எக்ஸிபிட்டட் வந்து ரொம்ப நாள்
நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணாத ஒரு ஸ்பேஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அது ஒரு 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 ஃப்ரெஞ்ச் படம் பார்க்குற மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி ஒரு டியூனிங்ல இருந்துச்சு அந்த படம். ஸோ அந்த ஆர்ஆர்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நாட் பிளேயிங் டு த கேலரி யூ டிட் நிறைய பண்ணீங்க. ஸோ அனுச்சரன் அப்புறம் அது அது மாதிரி ஒரு 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 மாதிரியான ஆட்கள் தான் அவங்களாம். கிருமியோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து அனுச்சரன் அது, அண்ட் ஏன்னா அவர் டைரக்டர் அண்ட் ஆல்சோ தி எடிட்டர் ஆஃப் தி ஃபிலிம். ஸோ ஆனால் கிருமியில் நான் வந்து டிசைட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அது வரைக்கும் நான் பண்ண ஃபிலிம்ஸில் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிங் செக்ஷனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஐ டிசைடட் கான்ஷியஸ்லி நாட் டு டூ தட் இன் கிருமி. கிருமியில் வந்து நிறைய சின்த் சவுண்ட்ஸ், நிறைய ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அண்ட் அது பண்ணி முடிச்ச அப்புறம் அனுச்சரன் எடிட்டட் த ஃபிலிம் அக்கார்டிங் டு த மியூசிக், ரீஎடிட்டட் த ஃபிலிம் அக்கார்டிங் டு த மியூசிக். ஸோ தட் இஸ் அ பிக், எனக்கு ஒரு சூப்பர் ப்ராசஸ் அது. பட் அங்கே அந்த க்யூ பாயிண்ட்டில் கன்ஃபியூஷன் வந்திருக்காதா? நீங்கள் ஒரு ஒரு மாதிரியான கட்டுக்கு கம்போஸ் பண்ணிட்டு திரும்ப ஆல்ரெடி, அதான் தட்ஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எடிட்டர்ல ஹீஸ் இட் வாஸ் வெரி சூப்பர்லி டன். நாட் நிறையா லெவல்ஸ் ஆஃப் சேஞ்சஸ்லாம் கிடையாது. இப்போ நான் ஒரு இதுக்கு பண்ணி கொடுத்துருவேன் மியூசிக், அண்ட் அதுக்கப்புறம் ஹீல் டேக் இட், ஹீல் எடிட் இட் அண்ட் ஹீல் கிவ் இட் பேக் டு மீ. ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் ஐ மைட் ஹேவ் டு டூ. ஐ திங்க் அதோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த ப்ராசஸ்னால தான் நினைக்கிறேன். நாட் டு கம்பேர் சந்தோஷ் நாராயணனோட பாடல்களே அந்த குவாலிட்டி ஆஃப் மியூசிக்கே இன்னும் ஆக்சசபிளாக இருந்தால் அதுக்கே அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஐம் நாட் சேயிங் யூஆர் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹிம், பட் உங்கள் ரெண்டு பேரையும் ஃபர்கெட் த கம்பேரிசன் புட்டியும் ஆன் த சேம் பெடஸ்டில், அவரது இன்னும் கொஞ்சம் வேக்ட் அவுட்டாக கிரேசியாக இருக்குது, உங்களுக்கு இன்னும் ஆக்சசபிளாக சிம்பிளாக செரிஷபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இப்போது உங்களோட கைண்ட் ஆஃப் சாங்ஸில் இப்போ நான் ரீசன் ஸ்டடி அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இப்போது சூஸிங் கானாபாலா சார்னு எடுத்துக்கோமே, வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் ஹிம் அஸ் அ சிங்கர் தட் பீப்புள் கீப் பிரிங்கிங்? ஒன் ஆஃப் த நான் ஒர்க் பண்ண சிங்கர்ஸில் பிச்சில் பாடக்கூடிய ஒன் ஆஃப் த ரொம்ப ப்ராப்பராக பிச்சில் பாடக்கூடிய சிங்கர்ஸ் அவர், அதில் ஒன்று அவர். அண்ட் இஸ் காட் அ ஃபேன்டாஸ்டிக் டோன். நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இருக்கும், பட் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் வரும்போது ஒழுங்காக பாடுறதுன்னு ஒரு விஷயத்தில் அது அவர்கிட்ட பக்காவாக இருக்கும். இஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் சிங்கர். எனக்கு என்னென்னா, மிஸ்கின் சாரை வந்து எல்லோரும் கேமரா முன்னாடி வர மாதிரி பார்த்துருக்கேன். தனியாக அவரோட ஆஃபீஸ் ரூமில் மீட் பண்ண அவர் பேசுகிறதே வந்து ஒரு பேலே மாதிரி தான் இருக்கும். லைஃப் என்ஜாய் பண்ணுறா அப்புறம் அக்கமாண்டா டூ தட்டா டூ திஸ்டா அப்படின்னு. இந்த யுத்தம் செய் மாதிரி ஒரு படம் எடுத்தோன்னே டொமீன்னு அவரோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது, அவரோட ப்ரீஃபிங் எப்படி இருக்கும்? அது சி அவர் வந்து எனக்கு அது பெரிய பிளெஸிங், பிகாஸ் ஃபர்ஸ்ட் படமே வந்து அவர் பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஸ்ட் டைரக்டர். ஏன்னா ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ணுறது இஸ் நாட் த சேம் அஸ் மேக்கிங் மியூசிக் ஃபார் அ ஷார்ட் ஃபிலிம் ஆர் அ சாங் ஆர் சம்திங் லைக் தட். அண்ட் யுத்தம் சே வாஸ் அ வெரி இன்டென்ஸ் ஃபிலிம், பேக்ரவுண்ட் ஹெவி ஃபிலிம். ஸோ எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ராசஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அவுட் சைடு இஸ் இமேஜஸ் வேறு மாதிரி, இன்சைட் இட்ஸ் அ வெரி ஜாலி ஹாப்பி டைம். இப்போது ராஜா சார் தும்னா கூட அது இசைன்னு ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் அவரும் இருந்தார், அந்த மாதிரியான பாடல்கள் கொடுத்துட்டு இருந்தார். அவர்கிட்ட இப்போ நம்ம சுச்சுவேஷன் சொன்னோடனே தானே நானே ஹார்மோனியத்தில் போட்டுருவார். இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நிஜமாகவே எப்படி கம்போஸ் பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப போய் எப்படி மெருகேற்றிக்கிட்டே இருக்காங்களா, இல்லை எடுத்த உடனே எப்படி ஒன்று வருமா? ஓ ஜென்ரலாக கேட்குறீங்களா உங்களுக்கு பர்டிகுலராக அப்படி ஆக்டிவில் கை வச்ச உடனே? எனக்கு சிம்பிளாக லைக் இமீடியட்டாக வர ஐடியாஸ் தான் ஐ லைக் டு, ஐ டோன்ட் லைக் டு புஷ் இட் டூ மச். அப்போ நீங்கள் மல்டி இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டா ப்ரோ? சில கம்போசர்ஸ் வந்து இப்போ சம்படி லைக் தமன், ஒரு அவரோட அப்ரோச் வந்து ரிதம்ஸ் மூலமாக இருக்கலாம், ரஹ்மான் சார் வந்து அவரோட அந்த யமஹா கிராண்ட் பியானோவில் உட்காரலாம். நீங்கள் எதில் உட்காந்து ஒரு ஒரு ஹார்மோனிக்காவா இல்லை ஒரு வயலினா? எதில் மோஸ்ட்லி கீபோர்டு, பியானோ மோஸ்ட்லி பியானோவில் கீஸில் அண்ட் பட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் சம் இன்ஸ். இன்ஃபேக்ட் கிருமியில் வந்து நானல் பூவாங்கிற பாட்டு வந்து இட்ஸ் அ மெட்டலஃபோன் காட் இட் அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் இட். அதில் வந்து ஒரு சவுண்ட் ஒரு லூப் வச்சு தான் பண்ண சாங் அது. எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு மீ, அதுலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா வந்துன்னா ஐ டேக் இட் அண்ட் டெவலப் இட். தட்ஸ் இட். இசை வந்து இப்போ எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்குது, கோயிங் டு ஒன் கிளவுட் அந்த மாதிரி இருக்கா, இல்லை உங்களுக்கு எப்படி அது? ஐ ஒர்க் வித் வெரி இன்ட்ரெஸ்டிங் டைரக்டர்ஸ், வெரி ஒட் யூ சே நான் கன்வென்ஷனல் டைரக்டர்ஸ் ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ஸோ அவங்களோட இதில் வந்து யூ கேன் டூ அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ், பட் ஆஸ் லாங் அஸ் வி ஹாவ் கன்வென்ஷன்ஸ். இப்போ நாலு பாட்டு அஞ்சு பாட்டு ஒரு லவ் சாங் குத்து சாங் அப்படி இப்படின்னா அது ஸ்டுடியோக்குள்ளேயே உட்காந்து தான் பண்ண முடியும். ஓவரால் பிக்சர் ஷுட் சேஞ்ச் இன் டு சம் பொஹீமியன் திங். அப்போ பண்ணும்போது தான் வேறு மாதிரி ஐடியாஸ் வரும், அதுக்கான ஃப்ரீடம் வரும். ஐ திங்க் நம்ம சினிமாவில் அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டுருக்கு தான் நினைக்கிறாங்க. ஐ திங்க் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஹேப்பனிங். இந்த சினிமாலேயே மிடில் ரோட் சினிமான்னு சொல்கிற மாதிரி உங்களோட மியூசிக் வந்து பாப்புலர் மியூசிக்கு, அதாவது அந்த மாதிரியான சாங்ஸ் கேட்டு பழக்கப்பட்டு ஏறு ட்ரம்ஸையும் ப்ளீஸ் பண்ணுது. இன்னொரு பக்கம் வந்து இசையிலேயே ஊறி போனவங்களாம் வந்து என்னப்பா சவுண்டிங் ஒரே மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது பண்ணலாமேன்றவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி ஸ்மார்ட்டாக, ஹவு டு யூ ஹேண்டில் போத்? ஐ ட்ரை டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ த சேம் திங் ஐ டிட் இன் மை ப்ரீவியஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கதை வரணும். லைக் ஐ டோல்ட் யூ இட்ஸ் நாட் தெர் இஸ் நோ ஒன் வே ஆஃப் இட் ஹேப்பனிங், இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ்.
அந்த அதனால தான் அது ஒரு மேஜிக்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இசை எங்கேருந்து வருதுன்ற கேள்விக்கான பதில் இன்னி வரைக்கும் கிடைக்காததுக்கான காரணமே கரெக்ட் அந்த மேஜிக் தான். கரெக்ட் ப்ரோ, இப்போது அந்த லைவுக்கான அந்த ஆஸ்பெக்டுக்கு எந்த அளவுக்கு யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ், அண்ட் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணது மோஸ்ட் யூனோ அன்யூசபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் சினிமா அதர் தேன் த ஒன் தட் யூ ஆல்ரெடி மென்ஷன்ட், என்ன? ஆ, ஒரு நான் கள்ளப்படம்க்கு வந்து ஒரு இது, வி காட் அ கூத்து பேண்ட், கூத்து மியூசிஷியன்ஸ், கூத்துக்கு வாசிக்கிற மியூசிஷியன்ஸ் கொடுத்துருந்து வி ரெக்கார்டட். தட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அரௌண்ட் 8 or 9 மியூசிஷியன்ஸ், பெடல் ஹார்மோனியம் வாசிக்கிற ஒருத்தர் அவர். அந்த இதெல்லாம் நீங்கள் யூ கேன் நெவர் ரீக்ரியேட் எனி அந்த அண்ட் அட் ஒன்ஸ் தேவர் ஆல் பிளேயிங். அது பர்கஷன் டேப்ஸ் இல்லை தப்லா டோலக் அதெல்லாம் வச்சு ஒரு, ஏன்னா இண்டிவிஜுவலாக நம்ம மீதி சாங்ஸ்லாம் இங்கே யூ கேன் கால் செஷன் மியூசிஷியன்ஸ் அண்ட் ரெக்கார்ட். பட் அந்த மாதிரி ஒரு சவுண்ட், ஒரு ரஸ்டிக், ஒரு ஆக்சுவல், ஒரு நான் கேள்விப்படாத ஒரு டவுன்லேருந்து வந்த மியூசிஷியன்ஸ். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்யூஷுவல் திங்ஸ் ப்ரோ. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையிலே தமிழ் சினிமா மியூசிக்கே கேட்காம முழுக்க முழுக்க லேம்ப் ஆஃப் காடு, ஏசிடிசி, ஆரியோ ஸ்பீட் வேகன், யூனோ குவீன்னு அந்த அந்த லெவலுக்கு டியூனான யூனோ கேஷுவல் லிஸ்னஸே இருக்காங்க இங்கே. ஸோ நீங்கள் என்ன பேண்ட் சீனில் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த மாதிரி இசை கேட்டு வளர்ந்தவர் நீங்கள்? என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ் டு லிசன் டு இஸ் ஃபங்க். சூப்பர். லார்ட் ஆஃப் ஃபங்க், டவர் ஆஃப் பவர், ஏர்த் வின் அண்ட் ஃபயர், நிறையா அந்த மாதிரி மியூசிக் எனக்கு பிடிக்கும். ப்ளஸ் எனக்கு இட்டாலியன் ஃபிலிம்ஸ், எனியோ மொரிக்கோன், பியரோ மிலியானின்னு ஒருத்தர் இருக்காரு, லாட் ஆஃப் அப்ஸ்கியூர் மியூசிக். ஒரு படத்தில் வெறும் ட்ரம்பெட் மட்டும்தான் ஆர்ஆர்ல யூஸ் பண்ணுன்னா நீங்கள் ஜாலியாக பண்ணுவீங்க ப்ராபப்ளி. ஸோ அந்த மாதிரி நிறையா மியூசிக் இருக்கும். அண்ட் அது தாண்டி ஆப்வியஸ்லி மை ஃபேவரட் கம்போசர் இளையராஜா. ஸோ அவரோட ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் சொல்ல முடியாது, நிறையா பாட்டு கேட்டிருக்கேன், நிறையா படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சுருக்கேன். அது ரொம்ப அப்பப்போ கேட்குற ஒரு விஷயம். யார் ப்ரோ அவர்? ஏன் ப்ரோ அவர் மட்டும் இப்படி இருக்காரு? இன்னைக்கு ரேடியோ மார்க்கெட் அவர் இல்லைன்னா செத்துருவாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு செகண்ட், எவ்ரி செகண்ட்ல நம்ம இந்தியாவில் என்னது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரேப் நடக்குதுன்றாங்க. ஐ திங்க் எவ்ரி ஆல்டர்னேட் செகண்ட் சம்படி இஸ் லிசனிங் டு இளையராஜா. ஆம்னி பிரசன்டா இருக்கு. ஹி இஸ் டன் எவ்ரிதிங். சி, இப்போ ஐ திங்க் இஸ் டன் 1000 ஃபிலிம்ஸ். ஆமா, பண்ணாரு 1000 ஃபிலிம்ஸ் பண்ணாரு. அதுல அவர் பண்ணாத ஜெனர் ஆஃப் இது கிடையாது. ஜஸ்ட் எவ்ரிதிங் இஸ் டன். தட் இஸ் வை நீங்கள் தோண்ட தோண்ட இட் கீப்ஸ் கமிங், சம்திங் ஆர் தி அதர் கீப்ஸ் பாப்பிங் அப். அண்ட் ஐ திங்க் இன் மை இது, தட் இஸ் வாட் எனியோ மொரிக்கோன் இஸ் டன். ஹீ இஸ் ஆல்சோ டன் மோர் தென் 650 ஃபிலிம்ஸ் ஆர் சம்திங். ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் தேர்ஸ் அ லவ்லி சிமிலாரிட்டி. ஐ திங்க் தட்ஸ் வை ஐ லைக் ஹிம். அண்ட் இப்போது உங்களோட அந்த காண்டெம்பரரிஸ்ன்னு சொல்லிக்க வேணாம், பட் சக கலைஞர்கள் யாரோட ஒர்க்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஹவு அப்டேட்டட் ஆர் யூ ஜென்ரலாக? ஐ ஐம் நாட் வெரி வெரி அப்டேட்டட். ஐ டோன்ட் லிசன் டு எவ்ரி திங். ஐ லைக் சந்தோஷஸ் மியூசிக் அலாட். ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் கம்போசர்ஸ் வி ஹேவ் தமிழில். ஐ லிசன் ஐ திங்க் ஐ லைக் ஐ டோன்ட் ஃபாலோ ஹிந்தி மியூசிக்லாம் மச். அமித் த்ரிவேதி'ஸ் ஒர்க் இஸ் குட், ஐ என்ஜாய் இட். ஐ லைக் இமான்ஸ் ஒர்க் வெரி மச். இட்ஸ் ஒரு கன்சிஸ்டன்ட் கம்போசர், லைக் என்ன சொல்கிறது, ஒரு வெல் ஆயில் மெஷினரி மாதிரி அவர் ஒர்க் பண்ணுவார். அண்ட் ஐ இன்ட்ராக்டட் வித் ஹிம், இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். ஐ லைக் த டைட்னஸ் இன் ஹிஸ் மியூசிக் அலாட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் அவரோட இது. ஐ திங்க் இன் ஆல் தீஸ் இயர்ஸ் இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஒன் பர்சன் வாஸ் கன்சிஸ்டன்ட்லி டன் சம்திங் நியூ வித் எவ்ரி ஃபிலிம். ஐ வுடன் சே ஐ எம் இஸ் பிக்கெஸ்ட் ஃபேன், பட் ஐ எம் த ஃபேன், ஐ எம் இஸ் ஃபேன் பிகாஸ் ஆஃப் தி இனோவேஷன் ஹீ டஸ் வித் எவ்ரி ஃபிலிம். எவ்ரி ஃபிலிம் தெர் இஸ் சம்திங். ஐ திங்க் இஸ் க்ராஸ்ட் 50 ப்ளஸ் கம்போசர் ஸ்டில் ராக்கிங் இட் லைக் கிரேசி. இதே இந்த நோக்கி பயம் தோட்டா மியூசிக் டைரக்டர் யாருன்னு இன்னும் அவங்க சொல்லாதனால நாங்கள் எந்த மியூசிக் டைரக்டரை பேட்டி எடுத்தாலும் அந்த கேள்வி வச்சுக்கிறோம். நீங்கள் தான் ஏஎன்பிடி மியூசிக் டைரக்டர். இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அவர் ஃபேஷியல் ரியாக்ஷன் படி பார்த்தா அவர் போய் சொல்கிற மாதிரி தெரில. அநேகமாக நம்ம அந்த லைவ் டிடெக்டர் வச்சு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மியூசிக்கில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸ்னஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸ்டுடியோவை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸஸ் டேலண்ட் ஸ்கவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம், வாட் யூ ஜென்ரலி டூ? ஐ கலெக்ட் அ லாட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சின்ன சின்ன பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சம் ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது தவிர எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சின்ஸ், சின்ன பாக்கெட் சின்ஸ், அது இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங். ஐ வி வாட் யூ சே ஐ எம் ஆக்சுவலி வித் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வி ஸ்டார்டட் அ சார்ட் ஆஃப் அ பேண்ட். சூப்பர் ப்ரோ. அ பேண்ட் மோர் கலெக்டிவ். சிங்சா போட ஆள் வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க. More like a collective. We actually interact with many musicians. Oh, very call nice. In a lot of musicians to jam. Very nice. In friend studio, we, right now it's called IJK. IJK. Yeah. Super. So, IJK is IJK. That's K. Na. I is I and J are, they're actually composers. Arvind and Jai Shankar. Okay, okay. National award winning composers. They composed music for a film recently.
A Far Afternoon. So it won national award for non feature film category. Oh, lovely. So I is the bass guitarist, J Jai Shankar is the drummer guitarist. Super. So Nanga, we are the core team of IJK. IJK. Super. So Arla, we jam, we generate ideas. That is in my enodile vandu adu oru nice way of getting away from film music and doing something interesting. CDs, audio CDs were sold like cupcakes. அப்படின்னு வாங்க. இப்போ அதை எழுதினா சிரிச்சிருவோம் நம்ம, ஏன்னா சிடியே போடுறது இல்லை. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு? ஹவு டிரான்ஸ்பரண்ட் இட் இஸ், ஹவு மியூசிக் இஸ் மேட் அவைலபிள் டு பீப்புள்? எனக்கு நம்ம இன்டர்னல் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் இந்தியன் சவுத் இண்டியன் மியூசிக்கோட இது தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஓ, நீங்கள் ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என் பாட்டு போடுன்னா கம்பல் பண்ண மாட்டீங்களா? இல்லை, நான் ஒரு கேட்குறேன். ஐ ட்ரைட் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ் வித் சம் பீப்புள். nobody has given me a solid answer as to how it works. அதை பற்றி எனக்கு ஐ டோன்ட் நோ. பட் what I'm very excited about is the availability of digital music, like non-pirated legal music like Apple Music is just crazy. It has changed my life completely. Every day I start my day with it. Super. Something or the other, some suggestions are there, and it's all good quality music. It's you spend very little money, so that way it's very good. And I think local bands and local talent or idu kuda online availability has become so much. Only thing is that it might become too crowded. பட் ஐ திங்க் ஆர்கானிக்காக தானே ஃபில்டர் ஆகிடும் நினைக்கிறேன், பேட் கண்டென்ட் அண்ட் குட் கண்டென்ட். இப்போ நீங்கள் என்ன மாதிரி இசை கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சவங்க வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பட் உங்களோட இசை இன்னும் ட்வைஸ் ஃபோல்டு மினி ஃபோல்டு போய் மக்களுக்கு கேட்கணும், தெரிய வரணும்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய ஹீரோவோட ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்றது நீங்கள் நினைக்க மாட்டீங்க, பட் அது நடந்தால் நல்லது. ஸோ இப்போ டாக்ஸில் என்ன மாதிரி ஃப்யூச்சரில் என்ன படங்கள்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்குது? நெக்ஸ்ட் டைம் டூயிங் அ தமிழ் ஃபிலிம், இட்ஸ் நாட் டைட்டில் எட், இட்ஸ் ஸ்டாரிங் நயன்தாரா. And directed by a debutant director, Bharat. Super. So, you know, pandra padalam poga innonu vera baaki iruka, vera level brother avan aathike porudilla nenaikiren. I am working on other non film things. I am doing a documentary. Super. For HBO Asia, or a documentary on super bro. 4-part documentary. Wow. So that is directed by Philip ஸ்பெக்டர், பேர் மறந்துட்டேன், பட் வெள்ளக்காரர் ஒருத்தர் பண்ணுறாரு. சூப்பர் சூப்பர். இல்லை, ஒரு வெள்ளக்காரர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி, தம்பி என் படத்துக்கு நீ இசை போடு அப்படின்னா அது உங்கள் பாடி ஆஃப் ஒர்க் ரிஃப்ளெக்ட் ஆகுது அங்கே, வேற ஒன்றும் இல்லை. சூப்பர். ப்ராபப்ளின்ட்டிங்களா, தன்னடக்கத்தின் உச்சம். இப்போது காசி வந்து ஒரு ஒரு பைலிங்குவல், இல்லை இஃப் ஐம் நாட் ராங் இட்ஸ் அ மல்டிலிங்குவல், இட்ஸ் அ ட்ரைலிங்குவல், ட்ரைலிங்குவல் மூணு லாங்குவேஜஸில் வருது. ஒரு இண்டோ பாக் வார் 1971 நடந்தது. சப்மெரின்லாம் வந்து நம்ம இன்னைக்காச்சும் டெல்லி பாம்பே போகும்போது தான் பார்த்துருக்கோம். ஸோ அது ஒரு படம் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பேட்ரியாட்டிசம் என்ன மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில்? நிறைய பயங்கர பேட்ரியாட்டிக் ஒர்க், லாட் ஆஃப் ஜன சும்மா சும்மா எந்திரிச்சு நின்றுவோமா? இல்லை இல்லை, பட் சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி நைஸ்லி மேட் ஃபிலிம், வெரி நோ நான் சென்ஸ், நீட்லி டன் ஃபிலிம். டெபியூட் டைரக்டர் சங்கல்ப்னு, அவரோட நாவல் பேஸ் பண்ணி தான், ப்ளூ ஃபிஷ் அப்படின்ற நாவல் பேஸ் பண்ணி the film is done. சரி ப்ரோ, இப்போ அந்த தண்ணி கடியில படம் நடக்குதுன்றதுக்கா அந்த ஆம்பியன்ஸ்க்கா ஏதா பண்ணிருக்கீங்களா எக்ஸ்ட்ராவா? Actually yeah, I mean நிறைய, it's a very tightly packed film. In music நிறைய music is heavy, and அதை தாண்டி sound effects, in sound effects லயே variety of things பண்ணோம். தபஸ் நாயக் is the sound designer for the film. Submarine னால நிறைய தண்ணி, lot of limitations are also there, and அதை தாண்டி ஒரு 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 ப்ராப்பர் ஃபீச்சர் ஃபிலிம்க்கு யூ நீட் டு டூ அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ், அதர்வைஸ் இல் கெட் மொனாட்டனஸ். ஸோ மெனி திங்ஸ் அது கேர்ஃபுல்லாக பண்ணும். தண்ணிக்கு ஏற்ற மாதிரி சில சவுண்ட்ஸ் இருக்குது, இட் மைட் வாட் யூ சே, அதை அஃபெக்ட் பண்ணாமல் ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை அஃபெக்ட் பண்ணாமல் நிறையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிளான், நாட் லைக் இட்ஸ் நாட் லைக் கம்ப்ளீட் ஃபுல் ப்ரூஃப் திங். ஸோ ஓரளவுக்கு ஐ ஹவ் கொலாபரேட்டட் வித் ஹிம் அண்ட் யூனோ ஒர்க்ட் அலாங் சைட் த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் தன் த ரீ ரெக்கார்டிங் ஃபார் இட். Lot of interesting sounds, and because it's a period film, I tried to use sounds from the 70s, what I think would have, you know, Andamari sounds and orchestra, you know, it's a war film. In fact, Ghazi, one of the things I am very happy about is we recorded Chennai Prasad, Prasad studio, it's one of the last remaining big rooms. So Anga we recorded the orchestra, it sounds superb, in my opinion, is one of the best sounding rooms in Chennai. So we got the orchestra and recorded it, and it sounds nice. And the film has come out well. Sila music directors, I don't want to take names, but nenikala enna da avan romba therinja mari pesran appdinu oru repetition irukku bro RR la. Na ungaloda process therinjikiradhukaga kekkuren. Oru bank vechupaangala andha mari comedy na eppadi polam, emotion na inga eppadi poiralam, andha oru towards climax na indha mari package pannidalam appdinu andha oru avasara adi. Ama ena ipo ena solla, the process we are used to in
இப்போ நம்ம நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கீபோர்ட் பிளேயர்ஸ் அரேஞ்சர்ஸ் ஒர்க் ஆன் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஆல் ஆஃப் தெம் வில் ஹாவ் அ சிமிலர் பேங்க் அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் நவ் ஐ கேன் சே நோபடி ரியலி கேர்ஸ் அபவுட் ஆர்ஆர்ல ஸோ நோபடி கேர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் கேர் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்தால் போதும் அப்படின்றான் அப்படி வேணால் அப்படி தான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியும் ஸ்பெசிஃபிக்லி காசிக்கு வந்து இட்ஸ் லாட் ஆஃப் கேர் ஹஸ் கான் இன் டு ப்ரொடியூசர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கிரியேட்டிவ் ப்ராசஸ் நிரஞ்சன் ரெட்டி அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஒர்க்ட் அன் த ஸ்கிரிப்ட் ஆஃப் த ஃபில்ம் ஸோ அவரோட இது இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் அவரோட கொலாபரேஷன் ஃபார் த ஃபில்ம் வாஸ் ஹெவி அண்ட் எவ்ரி திங் அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீகர் பிரசாத் சார் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பிரெயின்ஸ் பிஹைண்ட் த ஃபில்ம் ஐ வுட் சே ஸோ அது அதனால ஐ திங்க் அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு கிட்டத்தட்ட என்ன ஒரு 6-7 ஒர்க் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் ஸோ அப்படி பண்ணால் அது ஒரு மாதிரி வரும் ப்ரோ இப்போ வந்து இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற ட்ரெய்லர் பார்த்தாலுமே ஒரு டவுட்லேயே தான் போகிறாங்க ஸோ இப்போ கே மியூசிக் போட்டிருக்காருன்னா சரி இது வரைக்கும் சென்சிபிளான படங்கள் தான் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம நம்பி காசி போகலாம் எனக்கு வந்து பெருசாரான அதுக்கு பற்றி அவரெல்லாம் தெரியாது அவங்கள அந்த ஆக்டர்ஸ் யாரோட படங்களும் நான் பயங்கரமாலாம் பார்த்ததில்ல ஸோ இப்போ நான் போய் பார்க்க போகிறது உங்களுக்காக தான் ஸோ இது வரைக்கும் ஒரு சென்சிபிளான படங்கள் பண்ணியிருக்காரு இனிமேல்ட்டு ஒரு இப்படி தான் பண்ணுவாருன்னு ஸோ இப்போ இது வந்து ஒரு ஒரு நல்ல கம்பல்ஷன் ஆகி போச்சு இனிமேல் நீங்கள் பண்ணுற எல்லா படங்கள்லையும் அந்த கதைக்கான ஒரு முக்கியத்துவமும் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து எப்படி இது எப்படி ஹவு டு சே நோன்றதும் ஒரு இண்டஸ்ட்ரியில் கற்றுக்க வேண்டிய விஷயம் தானே என்ன மாதிரி கால் எடுக்கிறீங்க இல்லை ஐ டோன்ட் நோ லக்கிலி ஐ எம் அப்ரோச் ஒன்லி பை குட் பீப்புள் ஸோ இட் ஹேப்பன்ஸ் அவ்வளோதான் இன்டர்வியூ எடுக்கிறவங்க கூட அப்படிதானா இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக கேட்டு வாங்கிக்கிறேன் தெரியுது எனக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு அப்புறம் எதுக்கு இப்போ இப்படி நான் எப்படி எப்போ தெரியுமா காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அடுத்து எனக்கு என்ன கேள்வி ஞாபகம் இல்லைன்னா அந்த மாதிரி நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் ஸோ இப்போ நான் கேள்வி கேட்குறேன் பாருங்க இப்போ வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் மியூசிக் வந்து கேட்குறாங்க இயர்ஃபோனில் கேட்குறாங்க இல்லை ஓப்பனாகவே ஸ்பீக்கரில் வச்சு கேட்குறாங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த மிக்சிங் மாஸ்டரிங்கில் வந்து சில விஷயங்களை நீங்கள் பண்ணி எப்படி கேட்டாலும் இந்த பாட்டு போய் கரெக்டாக ஏன்னா தியேட்டர்லேயே ஒவ்வொரு பரிமள ஜோதிக்கும் தேவிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் இது அந்த அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட போக மாட்டேன் பட் ஐ ஹாவ் ஐ யூஸ்வலி ஒர்க் வித் வெரி குட் ஃபைனல் மிக்ஸ் என்ஜினியர்ஸ் படத்துக்காகட்டும் ஐ தப்பஸ் நாயக் பண்ணுவார் மெம்பர் ஆஃப் இஜ்க் ஜெய்சங்கர் ஜே ஈஸ் மை சவுண்ட் என்ஜினியர் கோ டு சவுண்ட் என்ஜினியர் ஹீ டஸ் மை ஸ்டீரியோ மிக்சஸ் அண்ட் ஐ லீவ் டு ஹிம் ஐ ட்ரஸ்ட் ஹிம் கம்ப்ளீட்லி ஸோ அப்படி இப்போ இந்த சில மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பிடிச்ச டியூன் அவங்களே செல்ஃபிஷாக பாடிடுவாங்களாமே ஹவு ட்ரூ இஸ் தட் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை நான் யூஸ்வலாக வர ஆன்சர் தான் டைரக்டருக்கு பிடிச்சிருச்சு ஸோ வச்சுக்கிட்டோம் வச்சுக்கலாம் பிளான் பண்ணிட்டோம் தட்ஸ் இட் தட்ஸ் த ஹோல் திங் உங்களதுல அப்படியே சிங்கரை டைரெக்டாக கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு இவர் பாட்டு நல்லா இருக்கும்னு டிசைட் பண்ணிருந்தாலும் இல்லை ட்ராக் பாடி வச்சுட்டு திரும்ப திரும்ப கேட்டு அப்புறம் வேறு யாரையாவது உள்ள அந்த மாதிரி வெரி ரேர்லி வி சேஞ்ச் இட் ஏன்னா நான் தான் மோஸ்ட்லி நான் தான் பாடுவேன் இப்போ ஆண்டவன் கட்டலையில் ஐ திங்க் ஐ சாங் 3 or 4 சாங்ஸ் அது டைரக்டருக்கு பிடிச்சதுனால இது பண்ணி வச்சு அந்த கேள்வி கேட்டது எதுக்கு தெரியுமா இப்போ நம்ம பாடுறோம் அப்படியா ஆமாம் ஏதாவது ஒன்று பாட்டு பாடுங்க ப்ரோ ஜாலியாக என்ன பாட்டு பாடு எட்டு தேங்காய் தினம் தினம் வடக்கத்தாந்த மனசுல கோட்டை கட்டுறோம் ஆனா பாத்து கட்டி வாழ்க்க சங்கரத்தை நிறுத்தி வைக்க சந்தோஷத்தை தேடி ஓடுறோம் வேற வேற ஏதாவது ஒரு பாட்டு இன்னும் லிரிக்ஸ் ஞாபகம் இருக்கிற பாடல் அப்புறம் படிக்கலாம் அடுத்த இன்டர்வியூவில் படிக்கலான்றீங்க அப்போ அடுத்த பெரிய ரிலீஸ் ஒன்று கூடிய விரைவில் உங்களுக்கு வரணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் நிஜமாவே தர்ஸ் ஒன் டிஃப்ரெண்ட் ரஷ் தட் யூர் ஏபிள் டு கிரியேட் த்ரூ யுவர் மியூசிக் அதை எப்போவுமே பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எங்களுக்கு வெறும் கையோட அனுப்புகிற பழக்கம் கிடையாது ஃபுல்லி ஃபில்மி சார்பில் திரு கே அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் தேங்க்யூ ஃபுல்லி ஃபில்மி சார்பில் ஆமாம் நீங்கள் திறந்து பார்க்கறதுக்கு தான் அதை கொடுக்குறதே ரெண்டு கேமராலாம் வச்சுருக்கோம் லைட்டிங்லாம் போட்டிருக்கோமே கீழே வந்து குடிச்ச மாதிரி இருக்கு ஸோ பாப் கல்ச்சர் அதே தான் ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு டிஷர்ட் தேங்க்யூ ஜஸ் ட்ரீம் இட் தேங்க்யூ டெஃபினட்டாக கிறிஸ்டோபர் நோலன் ஃபேனாக இருப்பீங்க நீங்கள் கூடி சீக்கிரம் அவருக்கும் நீங்கள் ஒரு படம் கம்போஸ் பண்ணணும் சரகடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு சும்மா கேட்டேங்க ரெகுலராக கேட்பேன் பழக்கம் இல்லை நீங்கள் வேணால் க்ரீன் டீ குடிங்க இதில் எல்லாமே இசை சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஸோ இட் ஷுட் கோ டு யுவர் ஸ்டுடியோ அண்ட் ஐ பிலீவ் யூஆர் ஆல்சோ அ ரஹ்மேனியாக் ஹூ இஸ் நாட் அ ஃபேன் ஆஃப் ரஹ்மான் Thank you. Super bro. Thank you 1992, so much. 1992, what is that? Apple and Roja, Apple and release. Oh, right. Okay, okay. Thank you so much for your time, bro. Thank you. Pleasure talking to you. Ghazi should give you a lot of success and nalla padamume pannunga. So, ungala nambi naanga theater varom. Thank you. Thanks. For more videos, watch Fully Filmy.